ஜுவல்லரி நவராத்திரி கொலு 2024ல் ரொம்ப அழகாக ஒவ்வொரு இல்லங்கள்லையும் போய் கொலுக்களை ரொம்ப சிறப்பாக எடுத்துட்ருக்கோம். இங்கே ஒரு ஃபேமிலி ரொம்ப அழகாகவே கொலுக்கள் வச்சுருக்காங்க. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சாண்டார் கோவில் நம்பர் 1 டோல்கேட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் டாக்டர் வைத்தியநாதர் சாரோட இல்லத்தில் தான் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாகவே கொலுக்கள் வச்சுருக்காங்க. இதை பற்றி அந்த ஃபேமிலி கூட பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். சந்திரா என் பேர். ஓகே மேடம், கொலுக்கள் எவ்வளோ வருடங்களாக வச்சிட்ருக்கீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆகுது. 42 வருஷமாக விடாமல் வச்சுட்டுருக்கேன். ஆமாம், இப்போ எல்லாமே நாங்களே இறக்கி எல்லாம் நாங்கள் வேறு ஹெல்ப்பே ஆள் கிடையாது. நானும் அவரும் தான் ரெண்டு பேருமா வைக்கிறோம். ரொம்ப ஆசையாக கொலுங்கிறது எப்படா வரும்னு காத்துன்றது வைக்கிறோம். அது வந்து பாரம்பரியமாகவும் நல்லது. இந்த முளைப்பாரியெல்லாம் வர்றதை பொறுத்து குடும்பம் தழைச்சிருக்குங்கிறது அது ஒரு இது. வர்றவங்க எல்லோரும் ஜாதி பாகுபாடே பார்க்காம அத்தனை பேரும் அம்பா ங்கிற ஸ்வரூபத்தில் கன்னியாகுமரியிலேருந்து எல்லாருக்கும் வச்சு கொடுப்போம். நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். என் மாட்டு பெண்கள் ரெண்டு பேர் அமெரிக்காவில் இருக்கா, அவளும் வைக்கிறான் ஜம்முன்னு. ஆமாம். ஓகே மேடம், பரவாயில்ல. இந்த பாரம்பரியத்தை விடாமல் அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்களே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷலாக பார்த்தது இந்த முளைப்பாரையும் நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹேண்ட்மேடாக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, அதையும் எங்களுக்காக சொல்லுங்கள். இது ஃபுல்லாகவே நான் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து ஒவ்வொன்றா போட்டு போட்டு எல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி புடவை வேஷ்டின்னு கல்யாணத்துக்கு வைக்கிற மாதிரி அங்கே எல்லாம் பிள்ளையார் எல்லாமே பரமாச்சாரியார் எல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாசி மணியிலையும் போட்டிருக்கேன். அதெல்லாம் இதை இப்போ இடம் இல்லைன்னு வைக்கலை. மற்றபடி இந்த எங்கள் மாமியார் வச்சுன்ற பித்தரை பாத்திரம் அந்த பாருங்க, அதில் அம்மன் காசு எல்லாமே பணம் எல்லாம் வச்சுருக்கோம். எங்கள் மாமியார் எத்தனை வருஷமாக வச்சுருந்தான்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ 42 வருஷமாக பாதுகாத்து வச்சுருக்கேன். பரவாயில்ல மேம், இதை அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமே. அதை ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாகவே பாதுகாத்து வச்சுருக்கீங்க. சார், ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக உங்களோட கொலு பற்றி. கொலுவில் வந்து முக்கியமாக இந்த கலாச்சாரத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணுங்கிறக்காகவே இது பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இப்போ இதில் வந்து இப்போ நானுமே எனக்கு விவரம் தெரிஞ்சனாலேருந்து எங்கள் அம்மா வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஃபேமிலியில் வைக்கிறோம். இந்த இதில் வந்து முக்கியமான இது வந்து இந்த அம்மன் காசுங்கிறது அரைக்காசு அம்மன் பிரகதாம்பாள் கோயிலில் புதுக்கோட்டையில் உள்ளது. அந்த அது வந்து ராஜா காலத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காசு கீழே வச்சுருக்கோம். அதுதான் அந்த காலத்தில் வந்து நவராத்திரி போது ஒவ்வொருத்தருக்கும் தானமாக கொடுப்பாங்களாம் புதுக்கோட்டையில். அது நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை இங்கே இப்போ கொண்டு வச்சுருக்கோம். அதில் அது ரொம்ப முக்கியமானது. இந்த கலாச்சாரம் வந்து நமக்கு நம்ம பாரம்பரியத்துக்கு வழி வழியாக வரணுங்கிறது தான் எங்களோட முக்கியமான ஆசை. அதை நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க கண்டிப்பாக அப்பமேலாம் இப்போ குழந்தைகளுக்கு சொன்னாலே தெரியாது மாக்கல்னா என்னன்னு. மாக்கல்ல இருக்கு இந்த காசு அரைக்காசு பித்தளை பாத்திரம்லாம் அருவாமனை தேங்காய் திருவல் எல்லாமே இருக்கு பாருங்க, பாலாடை கூஜா அதெல்லாம் அந்த காலத்து சாமான். இப்போல்லாம் குழந்தைகளுக்கு அதை காமிச்சாதான் தெரியும் என்னங்கிறது. நம்பாலும் நாங்களே அலங்காரம் பண்ணி ரூபம் மட்டும் இருந்தது, முகம் சௌரி வச்சு அலங்காரம்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக எல்லோரையும் கூப்பிட்டு எல்லாம் உங்களோட இல்லத்தில் வந்து கொலு எடுத்தது எங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மேம். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த முளைப்பாரியருக்கு ஆகட்டும், இல்லை சார் சொன்ன மாதிரி அந்த காயின் ஆகட்டும் சுவாமியோடது, அது எல்லாமே நிறைய விஷயங்கள் இங்கே தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை ஓப்பனாகவே சொல்லிடுறோம். ஸோ ரொம்ப அழகாகவே நம்மளோட சந்திரா மேமோட கொலு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு அழகான ஃபேமிலிக்கு நம்ம தங்கமயில் ஜுவல்லரி சார்பாக ஒரு அழகான அன்பளிப்பு. நீங்களும் தங்கமயில் ஜுவல்லரியிலேருந்து வந்து எங்களை பேட்டி எடுத்து கௌரவம் பண்ணதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறோம். அன்பளிப்புக்கு ரொம்ப நன்றி.